வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். கொரோனாவால ரொம்ப கஷ்டமாயிடுது. நானும் இந்த வீடியோஸ்லாம் வராமலே இருந்தேன். எந்த வீடியோவும் நான் எடுக்கல. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு வீடியோ போட போறேன். குழந்தைங்களுக்கு கிளே வச்சு நிறைய சுப்புலாம் செய்யலாம். அதில் நான் இப்போ அம்மியும் குழவியுமா அவங்க செஞ்சு காமிக்க போறேன். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நார்மலாக ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும். எம்சீல் தான் இது. நார்மலாக இது உள்ள டூ டைப்ஸ் ஆஃப் கிளேஸ் இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட், ஒன்று வந்து சாஃப்ட். இப்போது இது நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து பிசைஞ்சோம்னா ஒயிட் கலரில் வரும். பார்த்தேடா, இது வந்து இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே இருக்கும். இப்போ நம்ம அதை பிரிச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா பிசையலாம். இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நல்லா பிசையணும். அப்போ தான் அது ஒரு சாஃப்ட்னஸ் வரும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இதில் குழந்தைகள் விளையாடுறதுக்கு சுப்பு எது வேணாலும் பண்ணலாம். காஞ்சிடுதுன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். கீழே விழுந்தால் கூட உடையாது. ஆனால் இதை கொஞ்ச நாள் நல்லா இப்படி பிசைஞ்சணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். இன்னும் நல்லா பிசையணும். ஏன்னா கலர் பார்த்தில எப்படி இருக்கு. நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கினாதான் பிசைய முடியும். இப்போ நல்லா ஒயிட் கலரில் வந்துட்டு இப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சம் சாதாரண நம்ம ஃபேஸுக்கு போடுற டால்கம் பவுடர் எடுத்துக்கலாம். டால்கம் பவுடர் போட்டோன்னா நம்ம கையிலலாம் கொஞ்சம் கூட ஒட்டாது. ஏன்னா அது என்ன இருந்தாலும் கெமிக்கல் தானே. நம்ம கையிலலாம் ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக இப்போ நம்ம சாதாரண ஃபேஸுக்கு போடுற டால்கம் பவுடரை இப்படி போட்டுக்கலாம். சரி, ஒன்றும் இதில் கொஞ்சோண்டு போட்டுருந்தாலும் போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக ஆகிடுது. கையிலையும் ஒட்டல வந்து நம்ம என்ன சைஸ் வேணாலும் ஆனால் எது பண்ணினாலும் நம்ம அப்பப்போ தான் எடுத்துக்கணும். இது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இதே மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டின்ட்டு இது பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஷேப்புக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்னதாக குழந்தைகள் விளையாடுறதுக்கு சொப்பு எல்லாமே இதில் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் வீட்டில். சாதாரண இது மாதிரி இருந்தால் கூட போகிறோம். சில பேர் இதுக்குன்னே சின்னதாக வாங்கி வச்சுருப்பா உருளை கூட. நான் வந்து இந்த சாதாரண இந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த ஸ்கெட்ச் பென்னை வச்சு அதை நான் ஷேப் கொண்டு வரேன். வாட்டர் வச்சு கூட நம்ம இதை நல்ல வழுவழுன்னு பண்ணிக்கலாம். நம்ம வந்து பவுடர் போட்டிருக்கேன். இன்னும் ஷேப் நல்லா வரணும்னா வாட்டர் வச்சு கூட இந்த ஷேப்புக்கு கொண்டு வரலாம். சால்ட் பேப்பர் இருந்தால் கூட அதை வச்சு நம்ம கொஞ்சம் காய சமயத்தில் சுரண்டி எடுத்துட்டோம்னா இன்னும் அழகாக பார்க்கறதுக்கு. இது நல்லா காய விடணும். ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தால் கூட போகிறோம். நல்லா காஞ்சிடும். கொஞ்ச நாள் காய விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு பார்த்தீங்களா மீன் நம்ம இது பண்ணி ஷேப் பண்ணி விட்டாலே பார்க்கறதுக்கெல்லாம் அழகாக வந்துடும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் நிறைய இது மாதிரி சொப்பெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து நான் காட்டுறேன். கொஞ்சம் தாக்கம் போடுறே போகிறோம். அது தவிர வேறு எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கு வழுவழுன்னு ஆயிடுது.
நிறைய கெமிக்கல் கிளே எல்லாம் விற்கிறது, அது கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எங்கள் ஆற்றுல இது இருந்ததுனால இது எடுத்து நான் சும்மா செஞ்சு பார்த்தேன், அழகாக வந்துட்டு. கெமிக்கல் கிளே எல்லாம் விற்கிறது, அது கூட வாங்கிக்கலாம். இதை இப்போ நம்ம காயை விட்டுட்டு இதுக்கு நம்ம உருளை பண்ணலாம். குழவி பண்ணணும் இல்லையா, அம்மி குழவி இது பண்ணலாம். சைஸ் பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதையும் நல்ல ரவுண்ட் ஆஃப் ஷேப் பண்ணி கொண்டு வரலாம். காஞ்சிடுச்சுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம இதுலேயும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். கலரிங் வேணுனாலும் காஞ்சதுக்கு அப்புறமா கலரிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம குழந்தைகள்கிட்டயே கொடுத்து பண்ண வைக்கலாம், அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்டு வரும். எப்போ பாருங்க, படிச்சுட்டே இருக்கிறத விட இது மாதிரியான ஒரு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகள்லாம் என் பேத்தியே ஒன்று பண்ணி வச்சுருக்கா இதை மாதிரி நான் சொல்லி கொடுத்தவொன்னே. இது ஒரு 2 செகண்ட் ஆகட்டும், நம்ம இதில் ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ இதுக்கு குழவி பண்ணணும் இல்லையா, அதுக்கு இதே மாதிரியே சிலிண்டருக்கு ஷேப்பில் ஒன்று பண்ணிக்கலாம். பண்ணிட்டு டூத்பிக்கோ அது பின்னோ எதையாவது வச்சு நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தோன்னா அதில் ஒரு டிசைன்ஸ் வரும். சின்ன குழந்தைகள் விளையாடுறதுனால அதுக்கு கலர்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா விளையாடுவோம். மினியேச்சர் கிச்சன்லலாம் பாருங்க, எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரியே எதுவும் வச்சுன்னு குழந்தைகள் விளையாடுவோம். காஞ்சிருத்துனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது பார்க்குறதுக்கு குழப்பம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியறது இல்லையா, இங்கே பாருங்க. இது வந்து நம்ம டிசைன் பண்ணலாம், கலரிங் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுக்கலாம், இந்த சைடில் வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். நல்ல பெயிண்ட்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் இதையே இன்னும் கொஞ்சம் சின்னதாக செஞ்சு வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, ரொம்ப குட்டியாக பண்ணினேன். என் பேத்தியே இதை பண்ணிடுவா, அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா சொப்புமே அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணலாம். ஆட்டுக்கல் பண்ணலாம், கடாய் பண்ணலாம், குக்கர் பண்ணலாம், எல்லாமே இதை மாதிரியான ஒரு ஆர்டினரி 20 ரூபா தான் இந்த இது பார்த்தேன்னா ஒரு 20 ருபீஸ் தான் எம்சி. அதை வாங்கி நம்ம நிறைய சின்ன சின்னதாக பண்ணினோம்னா நிறைய பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பார்க்குறதுக்கு இது வந்து அப்படியே சூப்பராக மார்பிளில் பண்ணின மாதிரியே இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம இது ஒரு பிளாக் கலரும் இந்த டிசைனில் வந்து ஒரு ஒயிட் கலர் டிசைன் போட்டு போட்டால் வச்சு அதெல்லாம் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ண போகிறேன் நான். இப்போ நான் இது மாதிரி குட்டியாக அம்மி பண்ணியிருக்கேன், மினியேச்சர் கிச்சன் மாதிரி. இதே அம்மியவே எவ்வளோ டிசைன்ஸ்லாம் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறதோ அமேசானில் போனால் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். அதே மாதிரியே இதுலேயும் பண்ணலாம், ஆட்டுக்கள் பண்ணலாம். அந்த ஆட்டுகளுக்கு குழவி இல்லைங்க, எல்லாமே அழகாக பண்ணலாம். காஞ்சிடுச்சுன்னா இப்போ அந்த சவுண்டு பாருங்க, இந்த மாதிரி வரும், உடையாது, ரொம்ப நல்லா இருக்கும் சார். நம்ம நிஜமான ஆட்டுக்கள் அம்மி மாதிரியே பண்ணலாம், டால் பண்ணலாம், எல்லாமே டென்னிஸ் கோர்ட் பால் மாதிரி கூட நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு எவ்வளோதான் கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கோ அதை எல்லாமே நம்ம வச்சு செஞ்சு பார்க்கலாம். இன்னும் குழந்தைகளை வெளியில் விளையாட விடாமல் இதெல்லாம் உள்ளேயே உட்கார வச்சு செஞ்சு காமிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் வரும். எப்போதுமே படிச்சுட்டே இருக்க சொன்னாலும் போர் அடிச்சு போயிடுறது இல்லை. இப்போ இது மாதிரியெல்லாம் பண்ணலாம், வெளியில் கூட்டின் போகிறதோ சினிமாவுக்கு போகிறதோ இந்த டிவியை பார்க்குறது அதெல்லாம் வேண்டாமல் இது மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you very much.